யது வம்சம். தென்மேற்கு பகுதியை ஆண்டு வந்தான் யது. அவனுக்கு சஹஸ்ரஜித்து, குரோஷ்டு, அச்சிதன், ரகு என்ற பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுள் சஹஸ்ரஜித்து என்பவனுக்கு சககித்து என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் கேகயன் என்பவனுக்கு தர்மநேத்ரன் என்பவன் பிறந்தான். அவனுக்கு பிள்ளையாக கிருத்தவீரியன் என்பவன் பிறந்தான். அவன் பிள்ளையே கார்த்தவீரியன். லங்கேசனான இராவணனை பந்தாடி சிறைப்படுத்திய வீரன் அவன். கார்த்தவீரியனுக்கு 500 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுள் சிறந்தவன் ஜெயத்வசன். அவன் பிள்ளை தாளசங்கன். அவனுக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் விருதனும் வீதி கோத்திரனும் சிறந்தவர்கள். விருதன் மகன் அனகன். அவனுக்கு விருடனன் என்பவன் பிறந்தான். வீதி கோத்திரன் புதல்வன் அனந்தன் என்பவன். அவனுக்கு துர்ச்சயன் என்பவன் பிறந்தான். யதுவின் மைந்தன் குரோஷ்டு என்பவனுக்கு பிரச்சன் என்பவன் பிறந்தான். அவன் மைந்தன் சித்ராதன். அவனுக்கு சிசிவிந்து என்பவன் பிறந்தான். அவனுக்கு 100 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களில் அந்தகன் என்பவன் சுயேச்சன் என்ற பிள்ளையை பெற்றான். அவன் பிள்ளை நிருதி. அவன் மைந்தன் உச்சனாவன். அவனுக்கு திரிதன் பிறந்தான். அவன் மகன் சுதேடு. அவன் காலத்தில் இறப்பவர் யாரும் இல்லையாம். அதே போல எதிர்த்து போரிட அரசர் எவரும் இல்லையாம். அதனால் அவன் திரண்ட தோள்கள் வாடி கிடந்தனவாம். ஆயுதங்கள் உபயோகிக்காது புகை மண்டி கிடந்ததாம். அத்தனை பெருமை வாய்ந்த சுதேடுவின் மைந்தன் மருத்து என்பவன். அவனுக்கு ருக்மகவசன் என்பவன் பிறந்தான். அவன் மகன் விருத்தன் என்பவன். அவனுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுள் சியாயகன் என்பவன் சிபிச்சக்கரவர்த்தியின் மகளை மணந்து அவளிடம் விதர்பன் என்பவனை பெற்றான். விதர்பன் கரதன், கௌசிகன், ரோமபாதன் என்னும் 3 பிள்ளைகளை அடைந்தான். ரோமபாதனுக்கு பப்புருவன் என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு பூதி என்பவன் பிறந்தான். கரதனுக்கு குந்தி என்பவன் பிறந்தான். குந்தியின் பிள்ளை விருஷ்ணி. அவனுக்கு ரணதிருஷுடு என்பவன் பிறந்தான். அவனுக்கு விதுருதி என்பவன் பிறந்தான். அவன் பிள்ளை தசாருகன். அவன் மகன் வியோமன். அவன் பிள்ளை பகைவரை புறம் காண செய்த சீமுதன் ஆவான். அவனுக்கு விக்ருதி என்பவன் பிறந்தான். அவன் பிள்ளை வீமரதன். அவன் மகன் நிவாதன். அவன் புதல்வன் திரிரதன். அவன் சேய் சகுனி. அவன் மகன் நிரம்பன். அவனுக்கு தேவராதன் பிறந்தான். அவன் பிள்ளை தேவரநேத்ரன். அவன் பிள்ளை புருஷன். அவனுக்கு புருஷோத்தமன் பிறந்தான். புருஷோத்தமன் இக்ஷ்வாகுவின் பெண்ணை மணந்து சாத்தோதன் என்ற பிள்ளையை பெற்றான். அவனுக்கு அந்தகன் என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு திருஷ்ணி, போஜன், தேவமாவிருதன், பசமானன் என்ற பிள்ளைகள் பிறந்தனர். பசமானனுக்கு அயுதாயு, பலவான் முதலான பிள்ளைகள் பிறந்தார்கள். தேவமாவிருதனுக்கு பெப்புரு என்ற பிள்ளை பிறந்தான். அந்தகனுடைய மற்றொரு பிள்ளையான திருஷ்ணிக்கு பஜமானன் என்பவன் பிறந்தான். அவன் மகன் குரானன். அவன் பிள்ளை திருஷ்ணு. அவன் புதல்வன் அனகன். அவனுக்கு அபிஜித்து பிறந்தான். அபிஜித்தின் பிள்ளை ஆகுகனும் புனர்வசுவும். அபிஜித்துக்கு ஆகுதி என்ற பெண்ணும் பிறந்தாள். புனர்வசுவுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால் வருந்திய அவன் அஸ்வமேத யாகம் செய்தான். யாக குண்டத்திலிருந்து ஆயுகன் என்ற பிள்ளை தோன்றி அவன் மகனானான். ஆகுகனுக்கு தேவகன், உக்ரசேனன் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தனர். உக்ரசேனனுக்கு கம்சன் பிறந்தான். தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் தேவகி முதலான 7 பெண்களும் பிறந்தனர். தேவகன் தன் புத்திரிகள் 7 வசுதேவனுக்கு மனம் செய்து கொடுத்தான். அவர்களைத் தவிர ரோகிணி என்ற பெண்ணையும் வசுதேவன் மணந்து கொண்டான்.